हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். டாக்டர் சுந்தரராமன்ட்ட எப்படி ஒரு விஞ்ஞான வளர்ச்சியினால நம்மளோட ஆத்ம க்ஷேமத்துக்கு குறைவில்லாத விஞ்ஞானமும் செல்வ செழிப்போ இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு பெரியவாளோட கருத்து சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோம். அப்படி இருக்கிற சுந்தரராமன்ட்ட பெரியவா இன்னும் என்னென்னலாம் விளையாடினா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இவருக்கு படிப்பு முடிஞ்சது. 1960 படிப்பு முடிஞ்சோன்னு என்ன பண்ணார், அதே யூனிவர்சிட்டியிலேயே இவருக்கு லெக்சரராக வேலை கிடைச்சிது. அதுக்கு முக்கிய காரணம் இவருக்கு பேராசிரியராக இருந்த ஸ்ரீ கணபதி ஐயர், ஸ்ரீ சங்கரநாராயணன் அப்படின்னு ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் அவ ஸ்ட்ராங்காக சிபாரிசு பண்ணி இந்த சுந்தரராமனுக்கு அங்கேயே வேலை கிடைக்கணும் அப்படின்னு லெக்சராக வேலை வாங்கி கொடுத்தா. அந்த யூனிவர்சிட்டி விதிப்படி என்ன அப்படின்னா, குடுமி வச்சுருக்கிற ஆசிரியர்களாக இருந்தால் அவன் என்ன பண்ணணும், கிளாஸ்க்கு கிளாஸ் எடுக்க போகிறதே டர்பன் கட்டிக்கணும் அப்படின்னு ஒரு விதி வச்சிருந்தா. இந்த விதி இவருக்கு ஒரு முட்டாள்தனமாக பட்டுது. சுந்தரராமனுக்கு என்ன பண்ணிட்டு, குடுமி வச்சுனுக்கும் குடுமி வச்சுனே டர்பன் கட்டி மறைச்சிப்பானே, இது என்ன ஒரு போலி மாதிரி இருக்குது, ஹிப்பாக்ரசி மாதிரி இருக்குது, அதனால் இது ஒரு முட்டாள்தனமாக பட்டது. அதனால் என்ன பண்ணார், இவர் தன்னோட ப்ரொஃபஸரான கணபதி ஐயர்கிட்ட ஆர்கியூ பண்ணினார். ஆர்கியூ பண்ணால் அவர் சொன்னார், இங்கே வரு, நீ என்ன பண்ணோம், இந்த விஷயத்தில் நம்ம சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, இல்லை ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஒன்றே ஒன்று வேணால் வச்சுக்கோ, உனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னாக்க இதனால் உனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு இருந்ததுன்னா வேணால் நீ இந்த விதியை மீறிக்கலாம், இல்லைன்னால் சொன்னதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இவருக்கு வேற என்ன பண்ணுறது, மனசு ஒத்துக்கலைன்னா கூட இந்த விதிக்கு கட்டுப்படும் முடியுமா இருந்தது. காரணம் என்னன்னா, இவரோட குடும்ப நிலைமை இவருக்கு அவசியம், ஒரு வேலை அந்த சம்பளம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அவருக்கு என்ன அப்படின்னா, சரி ஏதோ குடும்பி வச்சுருக்கிறவாளும் டர்பன் கட்டினு மறைச்சின்னு வரான்னா, அந்த யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் அந்த ஸ்ரீ நாராயணசுவாமி பிள்ளை அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார், கிராப்பு வச்சுருந்தா கூட டர்பனை கட்டின்னு தான் வருவார் அப்படின்னு இவர் சுந்தரராமனை தான் சொல்லுவார். இதெல்லாம் எனக்கு ஒரே பரிகாசமாக கேலியாக வேடிக்கையாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, வெள்ளக்கார நம்ம நாட்டை ஆண்டு இருக்கிறதே ஆட்சி பண்ணிட்டு போனதுல அடையாளமாக விட்டுட்டு போன இந்த அடிமை சின்னத்தில் இதெல்லாம் ஒன்றும் டர்பனை கட்டின்னு போகிறதெல்லாம். இப்படி கொள்கைக்கு மாறாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை வேலை ரொம்ப அவசியமாக இருந்ததுனால என்ன பண்ணார், டர்பனை கட்டின்னு தான் உத்தியோகத்துக்கு போனோம். இந்த டர்பன் கட்டிக்கிறதுக்கு அந்த ஊரில் இருந்த சிதம்பரத்தில் இருந்த வக்கீல் சுப்பிரமணியர் கிருஷ்ணமூர்த்தியர் இவள்கிட்டெல்லாம் போய் டியூஷன் எடுத்துட்டு டர்பன்லாம் கட்டின்ட்டு ஒரு வழியாக போனார். இப்படி போகிறத பார்த்துட்டு அவர் சொல்ற, எனக்கே என்னை பார்த்தா பரியாசமாக இருந்தது, வேடிக்கையாக இருந்தது, சிரிப்பாக தான் வராப்பில் இருந்தது, இப்படிலாம் இருந்தது, வேறு வழியில் போனால் இப்படி கொஞ்ச நாள் போயிருந்தது. இவருக்கும் ரொம்ப நல்ல அடர்த்தியான நீளமான முடி, நல்ல சுருள் சுருள ஒரே பரட்ட முடி. அப்படி இருக்கிற அந்த முடியல் அத்தனையும் ஒரு டர்பனுக்குள்ள அடைக்கிறதுங்கிறது பெரிய பேக்கிங் ப்ராப்ளம் மாதிரி இருந்தது. தினம் இதை இந்த டர்பனை கட்டின்னு போகிறதுக்கு இது ரொம்ப சிரமமாகவே இருந்தது. இது பார்க்கறதுக்கு தமாஷாவும் இருந்தது. அதோட இல்லை, வருஷத்தில் 8 மாதத்து மேலே வெயில் கொளுத்துற இடம்,
வேர்த்து விழுவிடிஞ்சுண்டு. இதெல்லாம் வேடிக்கையா இருந்தது. இவரால் தாக்கு பிடிக்க முடியல. இப்படி கொஞ்ச நாள் இப்படி போயிருந்தார். ஆனால் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு வெளியில ஒத்துட்டையும் சொல்லாத இவர் இந்த பட்டமா வீட்டிலேயே தானே தங்கியிருந்தார். வேலைக்கு போயும் அங்கே பட்டமாவத்தில் கொஞ்ச நாள் இருந்தார் இல்லையா. அப்போ என்ன பண்ணார், இவளுக்கு ரெகுலராக பண்ணி விடுற பார்பர், தலை பண்ணி விடுற பார்பர், அந்த ஆள் ஒரு நாளைக்கு கொல்லை பக்கமாக வர சொன்னார். அந்த ஆள் வந்தார். வந்தோடனே என்ன பண்ணார், இதை முதல்ல கட் பண்ணுன்னு, குடுமையை இடுன்னு. இது இடுன்னொன்னே அந்த பார்பருக்கு ஷாக்காது. 5 வருஷமாக இவர் தான் ரெகுலராக வந்து பண்ணி விட்டுருக்கேன், பண்ணிவிட்டால் அந்த ஆள் ஷாக்குன்னு, ஹே என்னாச்சு உனக்கு, இவ்வளவு அழகாக இருக்குது, நீளமாக இருக்கிற முடிய எடுக்க சொல்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு அந்த ஆள் ஆதங்கப்படுற. அவர் எடுக்கிறதுக்கு தயங்குற, எடுக்க மாட்டேங்கிற ஆதங்கப்படுற. பண்ணா இவர் பார்த்தார், ஏய் பேசாத, நான் சொரத்தை செய்ய போறியா இல்லையா அப்படின்னு அதட்டினார். அந்த ஆள் பார்த்தார், என்ன பண்ணேன்னு தெரியாத தயக்கத்தோட ஒரு வழியாக வழிச்சு விட்டார். குடுமையை எடுத்தாச்சு. எடுத்தால் அவருக்கு பணம் கொடுக்கணும் இல்லையோ, பணம் கொடுக்கறதுக்கு சுந்தரராமனுதுனா நீட்டினா அந்த ஆள் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னார், பணம் வேண்டாம் அப்படின்னார். ஏன் இப்படி பண்ணி விட்டுறதுக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு? அதுக்கு அந்த ஆள் சொல்கிற, இவ்வளோ அழகான குடுமையை எடுத்துட்ட, இனிமே இந்த நீளமான தலைமுடியை கொண்டு நான் வித்தேன்னாலே எனக்கு இதை விட நிறையா காசு வரும், வேண்டாம் போ, உங்கள் காசை நீனே வச்சுக்கோ அப்படின்னு அந்த ஆள் போயிட்டார். வாங்கிறதுக்கு மறுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இது சுந்தரராமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாவீதருக்கு கூட இது மாதிரி ஒரு காரியம் பண்ணுறதே எவ்வளவு தயக்கம் இருக்குது, எவ்வளவு அவள் கூட அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு எப்படி இல்லாம ரொம்ப நேர்மையோடு இருக்கா, என்ன உரிமையோடு நம்மள்ட்ட பழகிறா அப்படின்னு தெரியுது. எடுத்தாச்சு, அவ்வளவுதான். குளிச்சர் குளிச்சுட்டு உள்ளே வந்தால் அங்கே இந்த பட்டமா மாமா உட்காந்து துறையப்பா, அவர் திடீர்னு பார்த்தார், என்னமோ சேஞ்சை பார்த்தா இது குடுமையை காணும். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னடா அது இந்த அலங்கோலம் அப்படின்னார். எதுக்கு இந்த அலங்கோலம் அப்படின்னார். அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. உடனே வந்தால் இந்த பட்டம்மா பார்த்தா, பட்டம்மா பார்த்தா அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பக்கம் சிரிப்பு வருது. ஆனால் அந்த பட்டம்மா இவர் சொல்வார், என்னோட கஷ்டத்தெல்லாம் நான் புரிஞ்சின்ற ஒரு பெண்மணி அப்படின்னா பட்டம்மா தான். அதனால் நானும் என்னோட கஷ்டங்கள் இதுவோ எல்லாத்தையும் அந்த அவள்கிட்ட சொல்லுவேன், அவளும் இது எல்லாத்தையும் புரிஞ்சுன்னு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் பட்டம்மாவுக்கு நிலைமை புரிஞ்சுது, என்னோட இக்கட்டு எல்லாம் புரிஞ்சுது. புரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ணா, இந்த சரி கவலைப்படாத, இதுக்காக வருத்தப்படாத, என்றோ இந்த பட்டம்மா என்ன சொல்லுறான்னு இவருக்கு வேறு, அது வேறு கவலை. சரி என்ன பண்ணுறது, இப்படி தான் நிலைமை, இப்படி தான் காலம்னா வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அந்த அம்மா சமாதானப்படுத்தினான். இது அதோடு ஆயிடுத்து. உடனே நிலைமையை புரிஞ்சுன்னு அந்த பட்டமாக சமாதானப்படுத்தினான். உடனேயே அடுத்த சில நாட்களில் காஞ்சிபுரத்துலேருந்து அம்மா வந்துட்டா. அம்மா வந்தா ஏன்னா இவர் என்ன பண்ணியிருக்கார், பெரியவா உத்தரவுப்படி இவருக்கு வேலை கிடைச்சோன்னு சிதம்பரத்திலேயே வந்து அம்மாவை வச்சுன்னு தனி கொடுத்தனம் பண்ணுறதா ஏற்பாடாகிருக்கு. எத்தனை நாளைக்கு தங்கியிருக்கிறது பட்டமாகத்திலேயே. அம்மா வந்தா, அம்மா வந்து பார்த்துட்டு அம்மாவுக்கு ஷாக், ரொம்ப வருத்தப்பட்டு என்னன்னு பேசவே இல்லை, பிள்ளையோட பேசக்கூட இல்லை. இப்படி கோச்சின் இருக்கிறதே பட்டம்மாட்ட போய் கேட்டா வந்து, நீ இதுக்கெல்லாம் எப்படி நீ சம்மதிச்ச அப்படின்னு. அவள் எடுக்கிறதே நீனு எப்படி பார்த்துன்னு சும்மா இருந்த, எப்படி சம்மதிச்சேன்னு பட்டம்மாட்ட அம்மா கோச்சுக்கிறாள். அப்புறம் பட்டம்மா ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அம்மா ஒரு வழியாக நார்மல்சிக்கு வந்தா. அம்மா வந்தாச்சு, இப்போ அடுத்தது பெரிய இடத்துக்கு என்ன போகும் விஷயம், பெரியவா காதுக்கு போச்சு விஷயம், பெரியவா காதுக்கு போச்சு. போனா என்ன ஆகும், பெரியவா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பா இவருக்கு தெரியாது. இவருக்கு ஆனா என்ன பண்ணிட்டு மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணினர். காரணம் உலகத்தை நேரில் சந்திக்கிற மன உறுதி அப்போ இல்லை, அவ்வளவுதான். அப்படிதான் நான் இப்படி தான் வருவேன், நான் என்னோட ட்ரெடிஷன் எங்கள் சம்பிரதாயம் நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கிறதுக்கு நமக்கு இல்லை. அது பொதுவாகவே
ஹிந்துக்களுக்கு அதுவும் பிராமண குடும்பத்துல துளி கூட இல்லாதன்னா போயிடுது. மற்ற எல்லோரும் எல்லா மதத்தை சேர்ந்தவாளும் எல்லா சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளாலும் அவாவாளுக்கு உண்டானதுல படி ஒரு கொள்கையோட பிடிப்போடு தான் இருக்கா, இதுல தைரியமா தான் ஃபேஸ் பண்றா. ஆனா நமக்கு அது போறல. இவரை தான் சொல்றாரு, எனக்கு உலகத்தை நேர சந்திக்கிற தாங்கிக்கிற மன உறுதி எனக்கு போறல, கையாலாகத்தனமா இருந்தது. அதனால ஒரு குற்ற உணர்ச்சி அப்படியே மனசுல இருந்துட்டே இருந்தது. அதனால என்ன பண்ண, தனக்கு தானே ஒரு தண்டனை கொடுத்துக்கிறதா இவர் என்ன பண்ணார், ஒரு வருஷத்துக்கு பெரியவாளை போய் தரிசனம் பண்றது இல்லைன்னு வச்சுட்டார். இது தண்டனை மட்டும் இல்ல, பயம் வேற, போனாக்க என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு. அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும், விஷயம் ஆறட்டோங்கிறதுக்காக வச்சார் போல இருக்கு. ஒரு வருஷம் போல, அதாவது 1960 செப்டம்பர்லேருந்து 1961 வருஷம் ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் காஞ்சிபுரம் பக்கமே போல பெரியவாளையே தரிசனம் பண்ணல. இப்படி ஒரு வருஷம் போச்சு. ஆனா இந்த ஒரு வருஷம் ஓட்டுறதுக்குள்ள இவரால் பொறுக்க முடியல. பொறுக்க முடியலன்னா மன உளைச்சல் அப்படி ஆயிடுது. அது எப்படி ஓடி ஓடி போய் பெரியவா எப்படி எல்லாம் பண்ணியிருக்கா, அப்பேற்பட்ட பெரியவாளை பார்க்க முடியலன்னா என்ன ஒரு இக்கட்டான நிலைமை, ஒரு பரிதாபமான நிலைமை. அதனால இந்த மன உளைச்சல் ரொம்ப இவருக்கு இதாயிடுது. ஒரு வருஷத்து தாக்கு பிடிக்கும் இல்லை. அதனால என்ன பண்ணார், ஒரு வழியா தைரியத்தை வரவழைச்சுது, என்ன ஆறுதோ ஆறுது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னுட்டு என்ன பண்ணார், பெரியவாளை பார்க்கறதுக்கு முடிவு பண்ணிட்டு ஒரு நாளைக்கு போனார். எதனால போனார், ஒரு தைரியம் வந்ததுன்னார். பெரியவா தான் முன்னாலேயே சொல்லியிருக்காளே, இவர் பண்ண உபதேசத்துக்கு பெரியவா அப்ப என்ன சொன்னா, பிரசாதத்தை பத்தி சொல்றதே, இவ்வாறு என்னை யாரு பார்க்க வரலாம் யாரு பார்க்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லவும் மாட்டேன் சொல்லவும் கூடாது, யாரா இருந்தாலும் வரலாம், தப்பு பண்ணியிருந்தவாலும் வரலாம்லாம் சொல்லியிருக்கா இல்லையா, இப்ப அது காதல ஒழிச்சுது. அதனால தப்பு பண்ணுவாலும் வரலாம் யாரு வேணா வரலாம்னு சொல்லியிருக்கா அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார், ஒரு வழியா ஒரு நாளைக்கு கிளம்பி போனார். போய் தரிசனம் என்ன ஆச்சு, பெரியவா பேசல, பேச்சே கொடுக்கல, முகம் கொடுக்கல. இப்படி ஒரு தரம் ஆச்சு, சரி அடுத்த தரம் போனா சரியாகமாக்கன்னு பார்த்தாரு. இப்படி பல தரம் இவர் போய் 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 இதுங்கிறது பெரியவா முகம் கொடுக்கறதே இல்லை பேசுறது இல்லைன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சில சமயங்களில் பெரியவா நேருக்கு நேர் பேசாத கூட இருக்கிற வாழ்கிட்ட அப்படியா கேளு இப்படியா கேளுன்னு ஏதோ அப்படி கூட இருக்கிறவங்க மூலியமா கேட்டு கேட்டு சொல்லுனா இது இவருக்கு புது அனுபவமா இருந்தது. இவர் பெரியவா பக்கத்தில் கைங்கரியம் பண்றதே மற்ற வாழ்லாம் தான் சொல்றத கேட்டு கேட்டு இவர் சொல்லியிருக்காரு, இவர்கிட்ட பெரியவா சொல்லி கொடுத்துருக்காருன்னா இப்போ இவருக்கே அது வந்துருத்தோ. இது ரொம்பவே அவருக்கு டிஃபரெண்டாக இருந்தது, விசித்திரமாக இருந்தது. அப்படி இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு புரியல. இதுவே ஒரு நமக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி தானே இருக்கும். முதல்ல பெரியவா நம்மளோட பேசலை, அவ்வளோ அந்யோன்யமாக இருந்த பெரியவா நம்மள்ட்ட பேசலைன்னாலே பெரிய தண்டனையாக இருக்கும். அதை விட பெரிய தண்டனை என்னென்ன, நேருக்கு நேர் பேசாத இன்னொருத்தர் மூலியமாக மீடியேட்டர் மூலியமாக பேசினா அது இன்னும் ரோசமா இருக்கும், இன்னமே வருத்தமா இருக்கும். மடத்துல அப்படி இருந்து கூட இருந்து பழகினவ இருக்கு. இப்படி இல்லாம என்ன, இது ஒரு வினோதமா அனுபவம் இருந்தது. இப்படி சில நாளைக்கு போச்சு. கடைசியில என்னாச்சுன்னா 1962 வருஷம் ஜூன் மாசம் ஒரு தரம் பேருக்கிறதே பெரியவா நேரையே பேசினா, நேர பேச முடியுமா ஆச்சு, நேர பேசினா என்ன கேட்டா அப்படின்னா அம்மாவை பற்றி விசாரிச்சா. ஏன்னா அம்மா அங்கே வந்து கொடுத்தனமுனே அம்மாவோட ஹெல்த் எல்லாம் விசாரிச்சா. அப்புறம் நீ வேலையை பற்றி விசாரிச்சா, எப்படிலாம் என்னென்ன வேலை இருக்கு எப்படி பண்ற எல்லாம் அதெல்லாம் பற்றி விசாரிச்சா. அப்புறம் சம்பளம் எவ்வளவுன்னு விசாரிச்சா, இந்த சம்பளத்தெல்லாம் பற்றி விசாரிச்சுட்டு எவ்வளவு நாள் சேமிக்க முடியறது அப்படின்னா, ஏதாவது சேவிங்ஸ் பண்ண முடியறதோ அப்படின்னா, இப்படி பல கேள்வை கேட்டால் இவருக்கு ஓரளவுக்கு சந்தோஷம். அப்பா இப்போ பெரியவா நம்ம பழைய பெரியவாடு ஆயிட்டா நம்மள்கிட்ட அப்படின்னு ஒரு தெம்பு வந்துருத்து சந்தோஷமாக பதில் சொல்லியிருந்தார். இப்படி எல்லாத்தையும் கேட்டு ஒரு வழியாக தான் நல்ல நிலைமையில் இருக்கும் ஒரு ஸ்திதி நல்ல ஸ்திதிக்கு வந்தாச்சு அப்படின்னு பெரியவாளுக்கு ஊர்ஜிதப்படுத்திருந்தா. எல்லாம் படுத்தினுட்டும் அப்புறம் என்ன பண்ணா, ஒரு கேள்வி தூக்கி போட்டா, ஒரு அணுகுண்டு மாதிரி ஒரு கேள்வியை போட்டா. என்ன தர்மம் கேட்டா, இந்த இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இவரோட ஃபினான்ஷியல் பொசிஷன்லாம் இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர்கிட்ட கேட்குறா, நீ எனக்கு பிக்ஷை தருவியோ அப்படின்னு.
எப்படி இருக்கும்? அப்படியே அதிர்ந்து போயிட்டார் சுந்தரம். பூகம்மம் ஏற்பட்டாப்புலேருந்து நீ எனக்கு பிக்ஷை தருவியோ அப்படின்னா அவர் அதிர்ந்து போனார். எதுக்காக விரிவாக பிக்ஷை கேட்டால் இவர் என்ன பண்ணார், என்ன நடந்ததுங்கிறத தொடர்ந்து பார்க்குறேன்.